நம்ம ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆன்மீக வணக்கங்கள் அன்பர்களே இன்னைக்கு நம்ம ரெண்டு பதிவு பார்க்க போறோம் சனியோட பாதிப்பு குறையறதுக்கும் செவ்வாய் தோஷ பரிகாரத்துக்கும் பார்க்க போறோம் அது என்னன்னு பார்க்கலாம் சனி தசை நடக்கிறவங்களுக்கு ஏழர சனி கண்ட சனி அஷ்டம சனி இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும் சனியோட பாதிப்பு அப்படி இருக்கிறவங்க மிக பழமையான சிவன் கோவில்ல இருக்கிற பைரவரை நாத்திக்கிழமை காலையில வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் நீங்க இருக்கிற ஊர்ல ஒரு முதியோர் இல்லம் அல்லனா குழந்தைகள் காப்பகத்துக்கு போயிட்டு உணவு தானம் பண்ணணும் உணவு தானம் செஞ்சதுக்கு அப்புறம் திருவண்ணாமலையில தீபத்தோட மை கிடைக்கும் தீபத்தோட மைய தினமும் நெற்றில வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சனியோட பாதிப்புகள் உங்களுக்கு குறையும் அது மட்டும் இல்லைங்க எறும்புகளுக்கு பச்சரிசி நாட்டு சக்கரை கலந்து போட்டா கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்புறம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் செவ்வாய் தோஷத்தினால திருமணம் தடைப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படி திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமை பழனிமலை முருகனுக்கு பால் மற்றும் விபூதியில அபிஷேகம் செஞ்சு உங்க ஜாதக நகல உங்க ஜாதகத்தோட ஜெராக்ஸ் காப்பியை சுவாமியோட சன்னதியில வச்சு மனதார பிரார்த்தனை செஞ்சு அப்புறம் போகரோட சன்ன சன்னதியில கிழக்கு நோக்கி உட்காந்து சிறிது நேரம் தானம் செய்யணும் அப்புறம் அபிஷேக பாலோட கல்கண்ட தானமாக கொடுக்கணும் இவ்வாறு மூணு வளர்ப்பிற்கு தொடர்ந்து செவ்வாய்க்கு அதிபதியான பழனிமலை முருகனை வணங்கி வர செவ்வாய் தோஷத்தினால ஏற்பட்ட திருமணம் தடை நீங்கி சீக்கிரமா உங்களுக்கு திருமணம் நடக்கும் அன்பர்களே இந்த உபயோகமான பதிவை நீங்க முயற்சி பண்ணி உங்களுக்கு உண்டான பரிகாரத்தை மேற்கொள்ளுங்க உங்களுக்கு நடக்கிற அனைத்தும் அனுகூலமாக நடக்கணும் அப்படின்னு எங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீக பதிவுகள் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்